போறோம். அந்த மட்டனுக்கு தேவையான என்ன பொருட்கள்ங்கற பாருங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, மல்லி. உங்களுக்கு தேவைன்னா உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். எங்க வீட்டு பிள்ளைங்க உருளைக்கிழங்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுறதுனால நான் உருளைக்கிழங்கு சேர்க்கேன். நம்ம வீட்டுல இஞ்சி பூண்டு தயார் பண்ணி வச்சிருப்போம். அந்த இஞ்சி பூண்டு உள்ளது இவ்வளவு நான் வச்சிருக்கேன். அதுக்குள்ள மசாலா என்னன்னு மல்லி, ஜீரகம், பெருஞ்சீரகம் போட்டே நான் திருச்சி வச்சிருக்கேன். அதுல ரெண்டரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன். வத்தல் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நம்ம கறியிலையும் கொஞ்சம் வத்தல் பொடி போட்டு வரவிப்போம். அதனால நம்ம அரை ஸ்பூன் போடணும். அரை ஸ்பூன் நீங்க அந்த கறியோட போட்டு வரவிக்கிடணும். அரை ஸ்பூன் தாளிக்கையில போட்டுறணும். அப்பதான் உங்களுக்கு அந்த உரப்பு கரெக்டா இருக்கும். ரெண்டுலையும் நீங்க அதிகமா போட்டீங்கன்னா காரம் கூடுதல் ஆகும். இந்த அளவு தேங்காய் எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு குழம்பு கூட வந்தா கூட தேங்காய் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு துண்டை குறைச்சி வச்சுக்கலாம். எங்க வீட்டுக்கு குழம்பு கூட வந்ததுனால கூட ஒரு துண்டை தேங்காய் வச்சிருக்கேன். இப்ப இந்த தேங்காய நீங்க பொடிசு பொடிசா மிக்சியில எட்டிக்கலாம். இப்போ கசகசா கசகசா உடம்புக்கு நல்லது, உடம்பு சூட்டை தணிக்கக்கூடியது. இதுல நான் 3-4 ஸ்பூன் கசகசா போட்டிருக்கேன். இப்ப நம்ம பெருஞ்சீரக பொடி கொஞ்சம் சேர்க்கணும். நான் அந்த மல்லி பொடியிலையும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்திருக்கேன். நான் காணாதனால 1 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடியும் இதோட நான் சேர்த்து அரைக்கிறேன். இப்போ இதுல நம்ம கொத்தமல்லி, ஜீரகம், கொஞ்சம் மல்லி போட்டு திரிச்சிருக்கோம். இப்ப நம்ம 1 கிலோ மல்லினா 150 சின்ன ஜீரகம், 150 பெருஞ்சீரகம் போட்டு திருச்சி வச்ச தூள். அதுக்கு மட்டன் குழம்புனால நம்ம கூட பெருஞ்சீரகம் சேர்த்ததுனால நான் 1 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி இதுல ஆட் பண்ணிருக்கேன். இப்ப இதுல பாதி அளவு நான் வத்தல் பொடியை சேர்க்கேன். பாதி அளவு நான் தாளிக்கையில அந்த இஞ்சி பூண்டு உள்ளதோட சேர்த்துட்டோம். இப்ப இதுல நம்ம தண்ணி விட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம அந்த வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம். 2 வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லிக்கீரை, புதினா கட் பண்ணி வச்சிருக்கோம். உருளைக்கிழங்கு வேணுன்னா நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் போட்டாச்சு. இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சிருக்கோம். நல்லெண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சம் தேங்காய் கலந்துக்கணும். எப்பவும் மட்டன் சிக்கனுக்கு நீங்க தேங்காய் ஊற்றிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அம்மாவுக்கும் டேஸ்டாகவும் இருக்கும். பாருங்க, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கடுப்பாசு. இதை நான் எண்ணெயில போட்டு கசக்க போறேன். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நான் இந்த குழவியில தள்ளியே போட போறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல நான் சேர்க்காதனால இதை நல்லா நான் இடிச்சு போடுறேன். இதுவும் நல்லா மணமா இருக்கும். திரிச்சு வச்சிருக்க பட்டை கிராம்பு பொடியை போட்டிருக்கேன். அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணுவேன். வெங்காயம் கொஞ்சம் வெந்து வரணும். இந்த வெங்காயம் சீக்கிரம் வரதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் குழஞ்சி வந்துடும். மட்டனோட சேர்த்து மசாலா, இஞ்சி பூண்டு, வத்தல் பொடி இதெல்லாம் போட்டு நான் சேர்த்து வச்சிருக்கேன். மட்டனை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்க, நல்லா ஊறி செட் ஆகிருக்கு. இனிமேல் நம்ம தாளித்து விட போகிறோம். நான் எப்படி தாளிக்கேன்னு பாருங்கள். இப்போ நான் மசால் விரவி வச்சுருக்கேன். மட்டனை பாருங்கள், 1/2 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா மசால் வச்சு மட்டன் ஊறி போயிருக்கு. இன்னும் இதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், தாளிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம், பட்டை கிராம்பு எப்படி வசங்கி வந்திருக்குன்னு. இப்போ இதோட நம்ம புதினா ஆட் பண்ணுங்க. எப்போ புதினா நீங்க எண்ணெயில போட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். புதினா மல்லி வந்து எண்ணெயில போடுங்க, அது மனமே தனியா இருக்கும். மிளகாவும் போடுங்க எண்ணெயில. அந்த மண்ண இஞ்சி பூண்டு போடையில அந்த மனம் நல்லா கம்முன்னு இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அந்த மிளகாய் நம்ம மட்டனோட நறுக்கி சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். இது ஸ்டெப் ஸ்டெப்பா நீங்க பண்ணீங்கன்னா ஒவ்வொன்றா வசங்கி வர்றதுக்கு நல்லா இருக்கும்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். நம்ம மட்டன்ல கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்திருக்கோம். அதனால நான் இதுல கொஞ்சம் குறவா போடுறேன். இதெல்லாம் நம்ம ஒரு ஸ்பூன் போல நம்ம சேர்த்திருக்கோம். பாருங்க இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இப்ப நம்ம கொஞ்சம் மட்டன்ல மசாலாவில் கொஞ்சம் உரப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் விரவி வைக்க போட்டிருக்கோம். அதனால நான் கொஞ்சம் அளவு இதில் பத்திரப்படி சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா சூப்பாக வந்ததுக்கப்புறம் நம்ம விரவி வச்சுட்டு மட்டனை நல்லா கட்டணும். இது நீங்கள் போட்டு கொஞ்சம் ரெட்டிஷாக வந்த உடனே மட்டனை போட்டுருங்க, இல்லைன்னா கரிஞ்ச மாதிரி ஆகும். இப்போ மட்டனை நம்ம நல்லா ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்க போகிறேன். ஏன்னா நம்ம மட்டனில் கொஞ்சம் சேர்ந்துருக்கோம், வெங்காயம் வசக்கையில் சேர்த்துருக்கோம். இப்போ நான் இது ஏன் தைரியமாக சேர்த்தேன்னா, நம்ம குழம்பு ஆட் பண்ணுவோம் தண்ணி, நம்ம மசாலா ஆட் பண்ணதில் நமக்கு தெரிஞ்சு. அதனால நான் கொஞ்சம் உப்பு இதில் சேர்த்துருக்கேன். இதிலே போட்டிங்கன்னா நல்லா அந்த மட்டனில் உப்பு ஏறி நம்ம அது மறுபடியும் குழம்புல குடிச்சு பார்க்கல, நமக்கு அதில் உள்ள அளவு தெரிஞ்சு. மசாலாவோட நல்லா விதையும் இந்த மாதிரி நல்லா வசைக்கிறோம். வசக்கினாதான் அந்த மட்டன் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் உடனே நீங்கள் மசாலா விட்டு உடனே விசில் போட்டிங்கன்னா அந்த குழம்பு வேறு மாதிரி இருக்கும். இது நல்லா அந்த இஞ்சி பூண்டோடு அந்த மட்டன் நல்லா வசங்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்க அந்த எண்ணெய் கட்டி வருதா. தேங்காய் கசகசா போட்ட மசாலாவை நான் அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ நான் இதை அந்த மட்டனோட ஆட் பண்ண போறேன். பாருங்க நல்லா எப்படி எண்ணெய் கக்கி வந்துட்டு. இப்போ நம்ம அதை ஆட் பண்ணணும். பாருங்க நம்ம மசாலாவை போட்டாச்சு. இப்போ கலக்கிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையான குழம்புன்னு. இப்போ புரோட்டான்னு சொன்னால் கொஞ்சம் நீங்கள் குழம்பு கொஞ்சம் கூடுதலாக வைப்பீங்க. மற்ற ரைஸுக்கு கீ ரைஸ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் குழம்பு கம்மியாக வைக்கணும்னா நம்ம வச்சுக்கலாம். குழம்பு தேவைன்னா குழம்பு கூட்டிக்கலாம். பாருங்க நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சு. இந்த நேரத்தில் நம்ம நீங்கள் உருளைக்கிழங்கு வேணும்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், வேணான்னு சொன்னால். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் மட்டனில் உருளைக்கிழங்கு போட்டாலே அது குழம்பு நல்லாயிருக்கும். அந்த உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க மட்டன் திங்காத குழந்தைங்க வந்து உருளைக்கிழங்க நீங்கள் சோப்பிலையோ கிணஞ்சும் கொடுக்கலாம். சின்ன குழந்தைகளுக்கு கூட பண்ணி கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். ரெண்டு விசில் வச்சுடுங்க மட்டனுக்கு. ஆவி வருது, ஆவினா வெயிட்ட போட்டு ரெண்டு விசில். பாருங்க மட்டன் சால்னா ரெடி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அப்படி இருந்தாலே